டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 77, கடவுளிடமிருந்து நமக்கு துன்ப நாளில் ஆறுதல். கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன், கடவுள் எனக்கு செவி சாய்த்திருக்க வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கை கூப்பினேன், ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்தேன், பெருமூச்சு விட்டேன், அவரை பற்றி சிந்தித்தேன், என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர், நான் கலக்கமுற்றிருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நினைத்து பார்க்கின்றேன், முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்திக்கின்றேன், இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன், என் இதயத்தில் சிந்தித்தேன், என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறைதோறும் அற்றுப்போய்விடுமோ? கடவுள் இரக்கங்காட்ட மறந்துவிட்டாரோ? அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன், முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன், உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன், உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். கடவுளே, வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆள் கடல்களும் கலக்கமுற்றன, கார்முயில்கள் மழை பொழிந்தன, மேகங்கள் இடிமுழங்கின, உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன, உமது இடிமுழக்கம் கடும் புயலில் ஒலித்தது, மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின, மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர், வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை. மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்சது. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.